செல்போனை குழந்தைகளிடம் கொடுக்கக்கூடாது என்ற கண்டிப்பு மாறி இன்றைய கொரோனா காலத்தில் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் கல்வி பயில கண்டிப்பாக செல்போன் அவசியம் என்றாகிவிட்டது. கல்வி கற்பிக்கும் நோக்கத்தில் இந்த பயன்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் இதுவே தற்போது மாணவ மாணவிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. ஆன்லைன் வீடியோ கேம்களில் சிறுவர்கள் பொழுதுபோக்க துவங்கியுள்ளனர். கோவையில் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு பெற்றோர்கள் விளையாட்டு துப்பாக்கி வாங்கி கொடுத்துள்ளனர். வீடியோ கேம்களில் துப்பாக்கி வைத்து சுட்டு விளையாடுவதைப் போல விளையாட்டு துப்பாக்கியில் பால்ராஸ்களை போட்டு விளையாட்டாக தன்னைத்தானே தலைப்பகுதியில் சுட்டுக்கொண்டான் ஒரு மாணவன். பால்ராஸ் குண்டு காதில் போய் சிக்கிக்கொண்டது. தனியார் மருத்துவமனையில் இதனை அகற்ற முடியாது என கூறி கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணவன் அனுமதிக்கப்பட்டான். மருத்துவ முதுநிலை 2ஆம் ஆண்டு மாணவி சமயோஜிதமாக யோசித்து அறுவை சிகிச்சை இல்லாமல் தண்ணீர் பாய்ச்சி அடித்து லாவகமாக பால்ராஸ் குண்டை வெளியே எடுத்தார். அங்கிருந்த டாக்டர்கள் அவருக்கு கைத்தட்டி பாராட்டு தெரிவித்தனர். கிணத்துக்கடவு அருகே உள்ள ஒரு கிராமத்தில் 21 வயதான இளைஞர் ஒருவர் செல்போனில் கேம் விளையாடுவதை முழுநேர பொழுதுபோக்காக செய்துள்ளார். இதனை அவர் தந்தை கண்டிக்கவே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நடந்துள்ளது. ஆன்லைன் வகுப்புகளுக்காக பிள்ளைகளிடம் செல்போன் என்பது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. எனினும் அவர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருடையது.